அமெரிக்கால ஒரு கப்பல் போகுது நடுக்கடல்ல, ஜனங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் திடீர்னு கப்பல் முழுகிடுது, ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும் கப்பல் முழுகிடுது, ஆனா எல்லாரும் போயிடுறாங்க, ஆனா ஒரு பொண்ணு மட்டும் கேட்ட உள்ளத்திலே கணவன் ஒரு காவியமே, இங்கதான் இங்கதான் இங்கதான்
அப்படியா குணபதி, ஆண்டவர் அருளால் பூவ பூச மஞ்சள் முகத்தோடு திருமாங்கலத்தோடு ஆண்டவர் இலக்கு நீண்ட ஆயுளை உணர்த்தி உனக்கு இந்த பூவ போற்றம் திருமாங்கலை நினைத்திருக்க மனதார வாழ்த்துகள். எங்க போறாங்க, எங்க வராங்க? என்னையும் பாருங்க, தந்தையும் பாருங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு வெட்டிங்க படிக்க வச்சிருக்காங்க. அமெரிக்கால ஒரு கப்பல் போகுது நடுக்கடல்ல, ஜனங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் திடீர்னு கப்பல் முழுகிட்டு, ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும்ங்குது. கப்பல் முழுகிட்டு ஆனா எல்லாரும் போயிடுறாங்க, ஆனா ஒரு பொண்ணு மட்டும்ங்குது. ஒரு பொண்ணு மட்டும் உயிரோடு இருக்கிறாரு. போயிட்டாங்க. அவன் சொல்ற விளக்கம் புரியுதா? ஆயிரம் பேர் போயிருக்காங்க கப்பல்ல, அனைவருமே அமைதியா இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு அனுபவம் முழுகினா ஒரு பொண்ணு மட்டும் முழுவாது, மற்றவங்க எல்லாம் முழுவாது. ஆம்பளைக்கு ஒரு முறை தான் உதவும் ஒரு பொருள், ஆனா பொம்பளைக்கு ரெண்டு முறை உதவும் ஒரு பொருள். அந்த பொருள் என்ன பொருள்டா? ஆம்பளைக்கு ஒரு முறை உதவுற பொருள் பொம்பளைக்கு ரெண்டு முறை உதவும். என் பொண்ணுங்களை மறக்கிற நீ, என் பொண்ணுங்க படிச்ச ஒண்ணு உனக்கு தெரியும். நீ படிச்சு வரமா, நல்லா படிச்சு பேசல. என் அம்மா மூணாங்களை சொல்லி பாக்குறாங்க. அதெல்லாம் விடுங்கடி. அப்பா அம்மாவுக்கு வயசாகுது,
தங்கச்சி வீட்டுக்கு வந்து பாசமே இல்ல அண்ணா அண்ணி, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. கேட்கவே மாட்டாரு, மாறி போயிட்டு பக்கத்துல
யாரு பெண் பார்க்க வந்திருக்கேன் அது வரைக்கும் சொல்லுங்க. அப்படியா உனக்கு கல்யாணம் நிஜமா? என்னுடைய மகள் வெக்கந்தால் சென்று விட்டால் சம்மதம் அர்த்தம். Thank you.
பகை வரானாலும் இந்த கண்ணைக்கு நான் புத்தி புத்தி என்ற அண்ணம் என்று ஆதரித்த பாவை அம்மா அம்மா நான் உயிரோடு இருக்க கூடாது என்ற அடியாளமாக என் குடுத்துக்கு தீ வைத்து எரிந்து விட்டார்களே இறைவா அந்த தீவே நானும் கருதி என் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை யாருக்கு என்ன பாவத்தை செய்தது ஒரு பெண் என்று பாராமல் இரக்கமே இல்லாமல் நடந்து கொண்டார்களே என் ஆசை மணாளா என் மாசற்ற மாணிக்கமே ஆணின் பெருமொழு பேரழகில் பிறப்பிடமே காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சிரித்து செழித்த உன் சிங்கார முகத்தை இனித கண்ணையிலும் பார்க்க முடியாதா காலமெல்லாம் உனக்காக வாழ வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்த கண்ணகி நான் யாரும் இல்லாத தனிமருமா தவிக்கிறேன் கற்பனையாக இருக்கு இந்த குழந்தை எப்போ இது பிறக்க போகிறது என்று தெரியவில்லை அம்மா ஐயா ஐயோ யாரும் இல்லாத திட்டற்ற பாவியா இருவரை நிற்கிறோமே இப்பொழுது உருடைய தந்தை இருந்திருந்தா தங்க தொட்டில் தாளாட்டி மகளே அப்படி என்று உன்னை வாரி அணைப்பறடி நம்ம யாரும் இல்லாத பாவியா நிற்கிறோமே மகளே நான் ஒரு சிந்தி காவடி சிந்தி காகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை நான் ஒரு சிந்தி காவடி சிந்தி காகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை ஒவ்வொரு பெண்களும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது திங்களாக அங்கமெல்லாம் வந்து இறைவா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எந்த ஒரு நோய் நோடி இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று அந்த பிரசவ வேதனைகள் வேண்டாத தெய்வங்களை இல்லை ஆனா இந்த பாவிக்கு அழகு வாழ்ந்த மகள் பிறந்திருக்கிறார் பெற்றெடுத்த மகளை நான் எப்படி வளர்க்க போகிறேன் என்றே தெரியும் இது இறைவா குழந்தை பிறந்ததும் ஆடையெல்லாம் உதிரமாகவே இருக்கிறது இந்த ஆடையை துவைக்க வேண்டும் என்றால் எங்கு ஆமா அது ஒரு குளக்கரை தெரிகிறது குளக்கரைக்கு சென்று ஆடைகளை துவைக்க வேண்டும் என்றால் கரத்தில் என் மகள் இருக்கின்றாள் நான் பெற்றெடுத்த மகளை தனிமையில் விட்டு எப்படி செல்வது என்று தெரியவில்லை அழகு வாழ்ந்த பூங்காவன அம்மாவுடைய ஆலயம் இருக்கிறது அம்மா தாய் அகிலாடகோடி பிரமாண நாடகி ஆதிவர சக்தி அம்மா தாயே உமையவனை ஓம்பர சக்தி அம்மா அரக்கர்களை அடிப்பதற்காக அவதாரம் எடுத்தவளே அம்மா என்னை போல ஒரு பெண் தோணி உலகத்தெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய உமையவனே பூங்காவளத்து அம்மா நான் பெற்றெடுத்த மகளை உன்னுடைய ஆழத்திற்கு முன்பதாக வைத்துவிட்டு குளக்கரைக்கு சென்று வரும் வரையில் என் மகளுக்கு தாயா நீதாக இருக்க வேண்டும் தாய் மகளே நம்ம வந்து விடுக்கிறோம்மா என் செல்வம் மரியாதை Thank you.
குழந்தைங்க அலங்காரத்துல இருக்கிறவங்க என்னங்க மணமாலையும் மகளே காவேரி அம்மனுடைய அருள்பத்தி நல்ல முறையில் நீ மாங்கல்யத்தோடு திருமணம் செய்து கொண்டு உன் கணவனோடு பல்லாண்டு காலம் பேர பிள்ளைகளோடு நாங்க பாக்கணுமா பயண செல்வங்களை பற்றி எங்க கையில கொடுமா என்ன போய் பிறந்து விட்டு போகும் எப்பவுமே நீ தேடி கொடுக்கணுமா என்ன ஆச்சரியம் இது இந்த ஆலயத்தில் யாருமே கிடையாது குழந்தை அழுகிறாளே ஆபத்துக்கு பாவம் இல்ல அளவில்லா சந்தோஷம் அம்மனை வணங்கலாம் என்று வந்தான் வந்த இடத்தில் அம்மன் பிரசாதம் கொடுப்பாள் என்று பார்த்தால் குழந்தை என் கரத்தில் கொடுத்திருக்கிறாளே என்ன மகிமை அடடா மகளே சிரிக்கிறாளே என் கரத்தை வேற பிடிச்சிட்டு இருக்கிறா அங்கதான் வச்சிடலாமா வேண்டாம் மீண்டும் அழுவாளே சரி அழக்கூடாது சரியா என்ன ஆச்சரியம் இருந்த பொழுதிலும் 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கிறாள் மட்டும்தான் தன்னுடைய பிள்ளையின் அழுகை எடுத்த முடியும் யார் பெற்றெடுத்த பிள்ளையோ எனக்கு தெரியாது நான் வாரி அழைத்ததும் அழுகி நிறுத்திவிட்டார் என்னை பார்த்து சிரிக்கிறார் என் கரத்தை பிடித்துக் கொண்டாலே என்ன செய்வது யாருமே கிடையாது இந்த இடத்துல ஆலயத்தில் தனிமையில் குழந்தை விட்டார் குழந்தைக்கு ஆபத்து இருந்து விடும் சரி மகளே உன்னை நானே எடுத்துட்டு போறமா நீ அழாத உன்னை நானே பார்த்து அடடா பெண் பிள்ளையா இருக்கோ வளர்க்க முடியாம விட்டுட்டு போயிருப்பாங்களா சரி வந்து கேட்டால் குழந்தை கொடுக்கலாம் இல்லை என்றால் உன்னை நானே வளர்க்கிறேன் வீடு இருந்தால் எனக்கு திருமணம் என் கணவரோடு உனக்கு அப்பா அம்மாவை நான் வளர்க்குற வாடி போகலாம்